அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024 ஆம் ஆண்டின் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருத வருடம் தக்ஷாயணம் காலம் ஹேமந்த ரிது மார்கழி மாதம் 15ஆம் தேதி 1 ஜனவரி 2024 திங்கட்கிழமையும் கிருஷ்ணபக்ஷி பஞ்சமியும் மகம் நட்சத்திரமும் நமோ யோகமும் கௌளவ காரணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு 12 மணிக்கு கன்யா லக்னத்தில் ரிஷப நவாம்சமும் மகர திரிகோணமும் கொண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது. மகம் நட்சத்திரம் சிம்ம ராசி கன்னி லக்னத்தில் புத்தாண்டு பிறக்கின்றது. பிறக்கும் புத்தாண்டில் அனைவரும் சீரும் சிறப்புடனும் ஆயுசுடனும் ஆரோக்கியத்துடனும் அனைத்து விதமான சேமங்கள் பெறவும் திருமணம் கைகூடி வரவும் சந்தான பாக்கியம் கிடைக்கவும் நல்ல வேலை அமையவும் வெளிநாடு பயணம் இனிதே பெறவும் வீடு மனை வாகனம் அமையவும் ஆண்டின் தொடக்க நாளில் இறைவனை திருக்கோவில்களில் சென்று வழிபாடு செய்து வருவது நல்லது. இந்த ஆண்டு சிவனுக்கும் விநாயகருக்கும் உகந்த நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கின்றது. மண்ணில் வாழும் மக்களுக்கு எல்லாம் பொன்னும் பொருளும் யோகமும் செல்வாக்கும் சொல்வாக்கும் இன்னும் பெருகும். கன்னியர்களின் கவலை தீரவும் காளையர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைத்திடவும் எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறவும் தைரியஸ்தானத்தில் இருக்கும் லக்னாதிபதி புதனுக்கு உகந்த தேவதையான ஸ்ரீமன் நாராயணனையும் மகம் நட்சத்திரத்திற்கு உகந்த தேவதையான விநாயகரையும் வணங்கி வர அனைத்தும் நிறைவேறும். மேலும் இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது பலரும் இந்த புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்கும், பொருள் வரவை பெருக்குமா, புதிய பாதையை காட்டுமா, தொழில் வெற்றி நடை போடுமா என்றெல்லாம் சிந்திப்பது வழக்கம். அதற்கெல்லாம் விடை கூறும் விதத்தில் 12 ராசிகளுக்கு உரிய பலன்களும் போராட்ட வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறுவதற்கான வழிபாடுகளும் உங்களுக்கு துல்லியமாக இணைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தாண்டில் விருச்சிகத்தில் சுக்கிரபலம் இருப்பதால் மழை வளம் அதிகரிக்கும். சனி செவ்வாய் சம்பந்தப்படும் நேரத்தில் கடல் கொந்தளிப்பு, வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு போன்ற இயற்கை சீற்றங்கள் உருவாகலாம். மளிகை பொருட்கள் காய்கறிகளின் விலை உயரலாம். தங்கம் வெள்ளி விலை குறைய வாய்ப்பு இல்லை. பெட்ரோல் டீசல் எரிவாயு விலை சீராக இருக்கும். நோய் தொற்றில் இருந்து மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தேர்தல் களம் சூடு பிடிக்கும். ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவானை ஆயுள்காரகன் என்றும் அழைப்பார்கள். தராச சின்னம் கொண்ட துலாம் ராசியில் அவர் உச்சம் பெறுவதால் அவரை நீதிமான் என்றும் நியாயவான் என்றும் சொல்வது வழக்கம். அவர் ஆதிக்கத்துக்கு உரிய ஆண்டு என்பதால் நீதிக்கும் நியாயத்திற்கும் முக்கியத்துவம் கிடைக்கும். இந்த ஆண்டு பல நல்ல சம்பவங்கள் நடைபெறலாம். கும்பராசியில் தற்சமயம் சனி பகவான் சஞ்சரிப்பதால் குட முழுக்கு விழாக்கள் ஆலய திருப்பணிகள் நடைபெறும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீகம், ஜோதிடம், பத்திரிகை, எழுத்துக்கலை, கணிப்பொறித்துறை, இரும்பு இயந்திரத்துறை ஆகிய துறைகளில் மிகுந்த வளர்ச்சியும் அதில் பணியாற்றுபவர்களுக்கு யோகமும் தரும் விதத்தில் இந்த ஆண்டு அமையப் போகின்றது. சனியின் பாதிப்பிலிருந்து விடுபட விநாயகர் அனுமன் சனி பகவானை வழிபடுவது நல்லது. இந்த 2024 ஆம் ஆண்டு தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியா ராசியில் கேது, விருச்சிகத்தில் புதன் சுக்கிரன், தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு என 2024 ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. 1/5/2024 புதன்கிழமை மாலை 5:21 மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ரிஷபராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகின்றார். மேலும் குரு பகவான் 15/10/2024 முதல் 31/12/2024 வரை ரிஷபராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். மேலும் சனி பகவான் வருகின்ற 19/6/2024 முதல் 4/11/2024 வரை கும்பராசியிலேயே சனி பகவான் வக்ரம் பெறுகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றம் அதிசாரம் வக்ர பெயர்ச்சியின் காரணமாக இந்த 2024 ஆம் ஆண்டு உங்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, புத்தாண்டு தொடக்கத்திலேயே ஜென்மசனியின் ஆதிக்கம் நடைபெறுகின்றது. எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது. வீடு மாற்றம் இடமாற்றம் வந்து சேரும். தனஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் தேவைக்கு ஏற்ற பணவரவு இருக்கும். அஷ்டமத்தில் கேது சஞ்சரிப்பதால் ஒரு தொகை வரும் முன்னதாகவே செலவு காத்திருக்கும்.
புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஜென்மசனியாக சஞ்சரிக்கின்றார். எனவே குடும்ப சுமை கூடும், கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலாது, ஆரோக்கிய தொல்லை உருவாகி மன உளைச்சலை கொடுக்கும், தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய நேரம் இது. முக்கிய பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம். குரு பகவான் மே மாதத்தில் இருந்து அர்த்தாஷ்டம குருவாக மாறுகின்றார். எனவே கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும். கட்டிட பணியில் தொய்வு ஏற்படும். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருங்கள். தொழிலில் பங்குதாரர்கள் நம்பிக்கைக்கு உரிய விதம் நடந்து கொள்ள மாட்டார்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை அடிக்கடி மாற்றங்கள் நிகழும். ராகு கேதுகளுக்குரிய சிறப்பு பரிகாரங்களை யோக பலம் பெற்ற நாளில் செய்தால் ஏற்ற இறக்கம் இல்லாத வாழ்க்கை அமையும். மேலும் இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார். அவரது பார்வை 7, 9, 11 ஆகிய இடங்களில் பதிகின்றது. இதன் விளைவாக பெற்றோரின் மணிவிழா, கிரகப்பிரவேசம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும். வீடு வாகனம் வாங்குவதற்கு கடன் கிடைக்கும். தந்தை வழி உறவில் இருந்த விரிசல் அகலும். தீர்த்த யாத்திரை, தெய்வ வழிபாடு போன்றவற்றில் நம்பிக்கை கூடும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். மேலும் ஆண்டு தொடக்கத்தில் சனி பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார். இதன் விளைவாக உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை. மனக்குழப்பங்களும் கூடும். எதிர்பார்த்த வகையில் சிலருக்கு ஏமாற்றங்கள் வரலாம். பொல்லாதவர்களை விட்டு விலகி நல்லவர்களோடு இணைந்து செயல்பட்டால் உள்ள மகிழும் சம்பவங்கள் நிறைய சந்திக்கலாம். இல்லை என்றால் அல்லல் பட்டு அதற்கு பரிகாரங்களை தேட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். மேலும் உங்கள் ராசிக்கு ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை 3, 7, 10 ஆகிய இடங்களில் பதிகின்றது. உடன்பிறப்புகள் வழியில் இருந்த விரிசல்கள் அகலும். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக அமையும். முன் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. விரதங்களும் வழிபாடுகளும் நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். சனியின் பார்வை சப்தமஸ்தானத்தில் பதிவதால் திருமண முயற்சிகளில் இருந்த தடை அகலும். பக்குவமாக பேசி பாராட்டை பெறுவீர்கள். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் உதிரி வருமானங்களும் வரலாம். பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். ஏற்றுமதி வணிகம் மற்றும் பங்கு சந்தையில் ஈடுபட்டிருப்பவர்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. மேலும் சனியின் பார்வை 10 இடத்தில் பதிவதால் கர்மஸ்தானம் பலப்படுகின்றது. எனவே பெற்றோரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம். சக பணியாளர்களால் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படலாம். தொழில் நடத்துபவர்களுக்கு போதிய மூலதனம் இல்லாமல் புதிய பங்குதாரர்களை சேர்க்க விரும்புவீர்கள். நல்ல காரியங்கள் பலவும் உங்கள் இல்லத்தில் நடைபெறும். மேலும் 1/5/2024 அன்று கார்த்திகை நட்சத்திரம் 2 பாதத்தில் பெயர்ச்சியாகும் குரு பகவான் ரிஷபராசிக்கு செல்கின்றார். இதன் விளைவாக உங்களுக்கு அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் நடைபெறும். உங்கள் ராசியை பொறுத்தவரை தன லாபாதிபதியானவர் குரு. அவர் 4 இடத்தில் பகை கிரகமான சுக்கிரன் வீட்டில் சஞ்சரிப்பதால் பொருளாதாரத்தில் நெருக்கடி நிலை ஏற்படும். இந்த காலத்தில் குரு வழிபாடு உங்களுக்கு அவசியம் தேவை. மேலும் குருவின் பார்வை 8, 10, 12 ஆகிய இடங்களில் பதிவாகின்றது. குருவின் பார்வை பலனால் நன்மை கிடைக்கும். குருவின் பார்வை 8 இடத்தில் பதிவதால் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வழி பிறக்கும். வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்ளுங்கள். மாற்று மருத்துவத்தின் மூலம் உடல் நலம் சீராகும். விலகிச் சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். பணிபுரியும் இடத்தில் நீங்கள் கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். மேலும் குருவின் பார்வை 10 இடத்தில் பதிவதால் தொழில்ஸ்தானம் புனிதமடைகின்றது. எனவே இனி ஜீவனத்திற்கு சிரமமில்லை. படித்து முடித்தும் படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு வேலையும் கை நிறைய சம்பளமும் கிடைக்கும். பொதுநலம் மற்றும் அரசியலில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். பணிபுரியும் இடத்தில் இதுவரை கிடைக்காத சலுகைகளும் கிடைக்கும். மேலும் குருவின் பார்வை 12 இடத்தில் பதிவதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குடும்பத்துடன் புனித யாத்திரைகளை மேற்கொள்வீர்கள். மேலும் உங்கள் ராசிக்கு 2 இடத்தில் ராகு சஞ்சரிப்பது நன்மைதான். ராகுவை போல கொடுப்பவனும் இல்லை என்பது பழமொழி. எனவே பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பற்றாக்குறை அகலும். தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள். அஷ்டமத்தில் கேது சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்ல. குடும்ப சுமை அதிகரிக்கும். அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்காது. மேலும் சனியின் வக்ர காலத்தில் நன்மை தீமை இரண்டும் கலந்தே நடைபெறும். விரையாதிபதி வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் உங்கள் ராசிநாதனாகவும் சனி இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். இந்த கும்பராசி பெண்களுக்கு இந்த புத்தாண்டில் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். எதிர்பாராத விதத்தில் வீடு மாற்றம் இடமாற்றம் அமையும். கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். தாயின் உடல்நலத்தில் கவனம் தேவை. இந்த கும்பராசி அன்பர்கள் உங்கள் இல்லத்து பூஜை அறையில் கண்ணன் படம் வைத்து வழிபடுவது நல்லது. அஷ்டமி அன்று விரதம் இருந்து கண்ணன் கவசம் பாடி வழிபட்டால் காரிய வெற்றி உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.